ओम गम गणपतये नमः। ओम श्री महापरिवा सरणम सरणम। ओम श्री संक्रानंद सद्गुरु सरणम सरणम। गुरुवडि सरणम दिरुवडि सरणम। ओम श्री नवकरक दगदावतियो नमो नमः। यूट्यूब நேயர்கள் அனைவருக்கும் பணிவான சிறப்பான வணக்கங்கள். பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் ஜோதிடத்தை விரும்புகின்ற அனைத்து நண்பர்களுக்கும் எனது வீடியோவை பார்த்து லைக் செய்கிற அனைத்து நல்லிதயங்களுக்கும் நன்றி கூறி இன்றைய தலைப்பு, அதாவது ஜோதிட அமைப்பிலே நல்ல நுட்பமான ஜோதிட கோர்வை, நுட்பமான ஜோதிட கோர்வை என்பது இந்த ஜோதிடத்தினுடைய இன்றைய தலைப்பு. வணக்கம். பூர்வீக சொத்து இல்லை அப்படின்னா, ரேவதி நட்சத்திரத்தில் சுக்கரன் இருந்தால் பூர்வீக சொத்து கிடையாது. விசாகம் உத்திரம் உத்திராடத்தில் வந்து குரு பகவான் இருந்தால் பூர்வீக சொத்து வந்து அந்த ஜாதகருக்கு நிலைக்காது. செவ்வாய் பகவான் பூராடம் பூரட்டாதியில் செவ்வாய் புதன் இருந்தால் அதுவும் அப்படித்தான், அந்த பூர்வீக சொத்து மாறிவிடும். அஞ்சாம் அதிபதியுடன் செவ்வாய் புதன் இணைந்து சேர்ந்து குரு பார்த்தால் பூர்வீக சொத்து கிடையாது. அதே மாதிரி செவ்வாய் வந்து ஸ்திரராசியில் இருந்தால் பூர்வீக சொத்து நிலையாக நிற்கும். இப்போது ஒரு ஜாதகத்தில் அந்த லக்னாதிபதி, உங்களுக்கு எந்த லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி, லக்னாதிபதினு எடுத்துட்டால் மேச லக்னத்துக்கு செவ்வாய், அப்படியே வரிசையில் பார்க்கும்போது செவ்வாய் சுக்கரன் புதன் சந்திரன் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் குரு சனி பகவான் சனி பகவான் குரு பகவான் அப்படியே வரும். அந்த லக்னாதிபதிக்கு ஆறாம் இடத்திலிருந்து ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினால் சொத்து விரயமாகும். இது சும்மா ஒருத்தர் சொல்லி கொடுத்து சொல்லலை, அனுபவம். கேது பகவானும் சனி பகவானும் வெட்டிலும் புதன் சேர்ந்திருக்கும் போது அரசாங்க வேலை அந்த ஜாதகருக்கு அமையும். சனி கேது ஏழாம் இடத்தில் செவ்வாய் புதன் ஏழில் அஞ்சு வயது முதல் அல்லது பத்து வயதில் வந்து கண்டம் ஏதோ ஒன்று வரும். அட்டமாதிபதி ஈராரட்டில் ஏற சத்தமாய் திசை அபகாரத்தில் திட்டமாய், அதாவது வந்து சனியின் வாழ்த்திசையே, அதாவது வந்து அட்டமாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தால் அந்த கிரகம் நின்ற வீட்டுக்குடையவர் திசையில் மாரகம் ஏற்படும். நாலு ரெண்டு பன்னெண்டு இந்த அதிபதிக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் இந்த அதிபதி நாலு நாலாம் இடத்த அதிபதி ரெண்டாம் இடத்த அதிபதி பன்னெண்டாம் இடத்த அதிபதி இந்த அதிபதி மூணு நாலு ரெண்டு பன்னெண்டு இவர்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் வெளியூர் போய் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு வரும். இது அனுபவபூர்வமாக பார்த்தது. ஏழாம் வீட்டில் செவ்வாய் இருந்து அந்த வீட்டுக்குடையோன், ஏழாம் வீட்டில் செவ்வாய் அதாவது வந்து எந்த இடத்துக்கு வேணாலும் இருக்கலாம், அப்போ அந்த செவ்வாய் இருந்து அந்த வீட்டுக்குடையவர் மேசராசி விருச்சிக ராசியில் இருக்கக்கூடாது. இருந்தால் மனைவியினால் கசப்போ கசப்பு, லக்னத்தையோ சந்திரனையோ சனியோ செவ்வாய் பார்த்தால் கொஞ்சம், ஆனால் வந்து எத்தனையும் பார்க்கணும், எத்தனையும் பார்த்தா தான், அதாவது முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தஞ்சுக்குள்ள தான் கல்யாணம் அமையும். ரெண்டு நாலு ஏழில் சுக்கரன் ஆறு எட்டு பன்னெண்டில் திருமணம், திதி சூன்யம் பெற்ற கிரகம் ரெண்டில் இருந்தால் திருமணம் லேட்டாகும். திதி சூன்யம் பெற்ற கிரகம் சுக்கர பகவானுக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் செவ்வாய் பகவான் பார்த்தால் இருந்தால் திருமணம் எப்படி சொல்வது என்று தெரியவில்லை, ஒரு திருப்திகரமாக இல்லை. பத்தாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துல பெண்ணுக்கு இருந்தால் மாமனாருக்கு, அதாவது அந்த ஜாதக ஜாதகியை கல்யாணம் பண்ணக்கூடிய மாமனாருக்கு ஆகாது என்பது ஜோதிடத்தினுடைய விதி. இதுவும் நடந்திருக்கிறது. அப்புறம் சூரியன் சந்திரன் ஆறு எட்டாக இருந்தால் அது பகல் பிதிர்காரன் இரவு பிதிர்காரன் என்று இருக்கிறது. இதை பற்றி சொல்லிட்டு போனோம்னா ஒரு பத்து வீடியோ போட்டத்தை விளக்க முடியும். இருந்தாலும் ஒரு சிம்பிளான லாஜிக், சூரியன் சந்திரன் ஆறு எட்டாக இருந்தால் தாய் தகப்பனுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது, பிரச்சனையே தான் வந்துட்டு இருக்கு. மூணாம் இடத்தில் அல்லது லக்னத்தில் வந்து ரெண்டு மூணு கிரகங்கள் இருந்தால் கொஞ்சம், அதில் நாலாம் அதிபதி ஆறாம் அதிபதி சந்திரன் சேர்ந்தால் தாயினுடைய குணம் நல்லாக இருக்காது. சூரிய பகவானுக்கு ரெண்டு அஞ்சு ஏழில் பாவர் இருந்தால்
கட்டி கட்டாயமாக கோர்ட் அல்லது காவல் நிலையம் அல்லது ஊரிலே நடக்கக்கூடிய பஞ்சாயத்து இதெல்லாம் போய் நீக்க வேண்டியது வரும் இந்த அமைப்பிலே. உப்பு புளி வந்து கையில் கொடுத்து பழகிடாதீங்க. ஒன்றா ஏதோ ஒரு கப்பல் போட்டு வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு மரம் அதாவது மரம் சம்மந்தப்பட்ட ஒரு தட்டு மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ளே வச்சு கொடுங்க. அந்த காலத்துலேயே மரத்தட்டு நிறைய இருக்கும், நானே பார்த்துருக்குறேன். செவ்வாய் வெள்ளிக்கிழமை புதன்கிழமை அன்னைக்கு இரவில் உங்கள் பெட்டியிலேருந்து காசு எடுக்காதீங்க, குறைஞ்சி போயிடும். செஞ்சு பாருங்க. அதே மாதிரி தீங்கில்லா ஏழு பத்தில் ரோகு நின்றால் திகத்திடுவான் மனைவியால் திண்ணம் ஆவான், பாங்கில்லா கலசந்தான் பழிப்புள்ளான், ஆனால் பல பேரை கூடுவான் என்று சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு ஜாதகத்தில் மூணாம் இடத்த அதிபதி அஞ்சாம் இடத்த அதிபதி கெட்டு விட்டால் என்றால் அந்த கெட்ட அமைப்பிலே இருக்க வேண்டும். அதுக்குன்னு விதி ஆயிரம் விதி இருக்குது, இல்லைன்னு என்று சொல்ல முடியாது. விதினா ஒரு சில விதிகள் அப்படின்னு சொல்லலாம். மூணாம் இடத்த அதிபதி அஞ்சாம் இடத்த அதிபதி கெட்டு போகிறதுக்குன்னு எத்தனையோ லாஜிக் இருக்குது. ஒரு ராசிக்கு முப்பது வாகைனா முப்பது வாகையில் முப்பது வாகை வந்து எத்தனை இதாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. அதுக்கு வந்து அத்தனை அம்சம் போட்டு அத்தனை இது பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து ஒரு நல்ல அம்சத்தில் ஒரு திரிசாம்ச நல்ல அம்சத்துலேருந்து அந்த மாதிரி இது பண்ண வேண்டியதில்லை. இல்லை அப்படின்னா மூணுக்குடையவர் கெட்டு விட்டால் பத்திரிக்கையை அடிக்க வேண்டாம். அது கல்யாணம் வந்து சிக்கலோ பிக்கலோ கல்யாணம் வந்து பிரச்சனையில் வந்து நடந்துடும் என்று சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. ஜோதிடத்தில் அதாவது எத்தனையோ விதிகள் இருக்கின்றன, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அத்தனை விதியையும் அனுசரித்து ஜோதிடம் பார்த்தால்தான் ஜோதிடத்தில் வெற்றி பெற முடியும். ஜோதிடம் பார்க்குறவங்களோ அதை சொன்னால் கேட்கணும், கேட்கலின்னா இந்த அமைப்பு. திருஷ்டி தோஷம் உங்களுக்கு திருஷ்டி தோஷம் இருக்குதுன்னு சொன்னால் பரிசேஷம் சித்திரை ஆகிட்டால் மாயிலியம் கேட்டது ஏவதி. கருக்கயிறு வாங்கிட்டு வந்து உங்களுக்கு பெரியவர்கள் யார் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல நம்பிக்கையான பெரியவங்கக்கிட்ட கொடுத்து அவங்கள கட்டி விட சொல்லுங்கள், உங்களுக்கு அந்த திருஷ்டி தோஷம் நீங்கிவிடும். இது சிம்பிளான லாஜிக் தான். இதுக்கு தலைப்பே திருஷ்டி தோஷம் தான் கொடுக்க போகிறேன். ரெண்டாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் அதிபதிகளின் பாகையை கூட்டி வரும் ராசியில் கோச்சார சனி அல்லது குரு வரும் காலம் சடைப்பட்ட திருமணம் நடைபெறும். சந்திரன் ரெண்டாம் அதிபதி பாகை சுக்கிரனின் பாகை கூட்டி வரும் பாகையில் கோச்சார சுக்கிரன் வருங்காலம் அந்த ஜாதகருக்கு கட்டாயமாக திருமணம் நடக்கும். சந்திரன் அல்லது லக்னம் சுக்கிரன் இவற்றுக்கு ஏழாம் அதிபதி பாகையை கூட்டி வரும் பாகையில் கோச்சார சனி வரும்போது திருமணம் கட்டாயமாக நடக்கும். தேவ சஷ்டி அம்சம் என்று ஒன்று உள்ளது. தேவ ஒற்றைப்பட ராசியில் வந்து அதாவது ஒன்றிலிருந்து ஒரு பாகையிலிருந்து ஒன்றரை பாகை வரைக்கும், அதே மாதிரி வந்து பன்னெண்டுலிருந்து பன்னெண்டரை பாகை வரைக்கும் உண்டு. இரட்டைப்பட ராசியில் பதினேழு முப்பது டு பதினெட்டு இருபத்தெட்டு முப்பது டு இருபத்தி ஒன்பது தேவ சஷ்டி அம்சம் அதில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா அவங்களோட தெய்வம் கட்டாயமாக பேசும். அதுக்கெல்லாம் சிறப்பு வீடியோ நிறையா இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது, கொஞ்சம் நஞ்சமல்ல. போட வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு, போடுகிறேன். எந்த காரியத்தை செய்தினாலும் நன்றுடையானை தீயதிலானை நிறைய வெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளிக்கு குன்றுடையான கூரையின் உள்ளம் குளிருமே என்று இந்த பாடலை சிவபெருமானுடைய பாடலை நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா உங்களது வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரும். ராசியில் நமது உடலில் அமைந்துள்ள இடம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்கிறேன். மேஷம் வந்து தலையாக எடுத்துக்கணும், ரிஷபம் முகம், மிதுனம் வந்து மார்பு, கடகம் வந்து இருதயம், சிம்மம் வந்து வயிறு, கன்னி வந்து இடை, துலாம் வந்து அடிவயிறு, விருச்சிகம் வந்து குறி, ஆண் குறி பெண் குறி அது வேணால் எடுத்துக்கலாம், ஆணுக்கு ஆணை எடுத்துக்கலாம், பெண்ணுக்கு பெண்ணை எடுத்துக்கலாம். தனுசு வந்து தொடைகள், மகரம் வந்து முழங்கால்கள், கும்பம் வந்து கணுக்கால்கள், மீனம் வந்து பாதங்கள். சூரியனால் என்ன நோய் வரும்? பித்தச்சூரம், உஷ்ணசூரம், தேகச்சூடு, கனச்சூடு, இதய பலமின்மை, இரணியா, கண்நோய், எலும்பு நோய், வயிற்று நோய், தோல்வியாதி. சந்திரனால் உண்டாகக்கூடிய நோய்கள் காக்கை வெளிப்பு, டைபாய்டு, சயரோகம், மண்ணீரல் வீக்கம், இடுப்பு நோய், அதிக தூக்கம், சுபம், குளிர்ஜுரம், பசியின்மை, ஆகாரத்தில் சாப்பாடே பிடிக்காது. செவ்வாய் பகவானால் உண்டாகும் நோய்கள் மூத்திரக்கடுப்பு, மூத்திரப்பை நோய், தேகமலிவு, இரத்த சோகை, கண் பார்வை மங்கல், குஷ்டம், எலும்பு, மச்சை குறைதல், சொறி படை நோயாகும். புதன், புதனால் உண்டாகும் நோய்கள் நரம்பு வியாதி, கழுத்து நோய், பாண்டு ரோகம், விஷ நோய்கள்,
கெட்ட சொப்பனம் பிளவை பித்தம் சிலேசம் வாச தூரம் இந்த மாதிரி நோய் உண்டாக்கும். குரு பாகவானால் உண்டாகும் நோய்கள் கொழுப்பு சம்பந்தமான நோய்கள், உடல் பருத்தல் நீர் சம்பந்தமான நோய்கள், இனிப்பு நீர் தொடை தொடை இந்த மாதிரி ஒரு அமைப்புண்டான அஜீர்ணம் கபம் காது நோய் சுக்கரனால் உண்டாகும் நோய்கள் நீரழிவு சக்கரை ஆண் பெண் குறிகளில் நோய் வீரிய உற்பத்தி குறைவு தாம்பத்திய உறவில் இன்பக் குறைவு சொப்பனஸ்கலிதம் மேகவெட்டை ஆண்மை குறைவு உப்பு நோய் குறைந்த கண் பார்வை தலைமுடி நேரத்தில் கண் நோய் கபம் சனி பகவானால் உண்டாகக்கூடிய நோய்கள் வாத நோய் நரம்பு நோய் தோல் நோய் தூக்கமின்மை அழகற்ற தலைமுடி உடல் ஊனம் சோம்பல் மயக்கம் வயிற்றுவலி உள்சூடு வாயு கோளாறுகள் ராகுவால் உண்டாகக்கூடிய நோய்கள் ஜலதோஷம் சளி மூச்சுக்கோளாறு பேச்சுக்கோளாறு எலும்புழை கல்லீரல் நோய் கெட்ட கனவுகள் குஷ்டம் கால் நோய் இதய நோய் புத்தி கலக்கம் கேதுவினால உண்டாகிற நோய் என்ன உணவு இல்லாமை காய்ச்சல் தலைவலி கண்வலி வயிற்றுவலி கீழ்வாதம் காசநோய் உடல்நடுக்கம் நெஞ்சுவலி கட்டி பிளவை சரி உங்களுக்கு என்னென்ன லக்னம் இருக்குது அதாவது உங்கள் லக்னம் மேஷ லக்னமாக இருந்தால் உங்களுக்கு வந்து கல்லீரல் மண்ணீரல் கிட்னி நோய் மஞ்சள் காமாலை பித்தச்சூரம் முதலில் இருந்தால் உங்களுக்கு தொந்தரவு வரும் ரிஷப லக்னம் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு காய்ச்சல் ரத்த நோய் நரம்பு நோய் கார் விபத்து முதலீவிலால் உங்களுக்கு வந்து நோய் அதிகப்படியாகும் அவ்வளோதான் மிதுன லக்னம் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மாரடைப்பு நெஞ்சுவலி வயிற்றுவலி மூளைக்கட்டி முதலீவினால் தொந்தரவு ஏற்படும் கடக லக்னம் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு காசநோய் வாய்க்கோளர்கள் ஹார்ட் அட்டாக்கு முதலியவற்றால் தொந்தரவு வரும் ஆயுதத்தாலும் அதாவது ஆயுதம் பட்டு அப்படின்னா இப்போ வந்து ஒரு பக்கம் போகும்போது ஒரு மரம் உறிஞ்சு விடுது வேற ஏதாச்சும் ஒரு சாப்பிட வேலை செஞ்சுட்டு ஒரு இது வந்து அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்குது நீங்கள் கடக லக்கணக்காரன் அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு போய் நிற்காதீங்க தயவுசெய்து நிற்காதீங்கன்னா தள்ளி நில்லுங்க சிம்ம லக்னம் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மாரடைப்பு சிறுநீரக கோளாறு சயரோகம் நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் கட்டி பிளவி முதலியவற்றால் தொந்தரவு உண்டு ஆனால் தண்ணீரிலும் கண்ணம் கண்டம் உண்டு சிம்ம லக்கணக்காரர்களே கன்னி லக்கணம் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பித்துஜூரம் கல்லீரல் கோளாறு சீதபேதி உயரத்திலிருந்து கீழே விதில் விடுதல் முதலியவற்றால் மரணம் உண்டாகும் மரணமே உண்டாகும் கூட்டுதான் விருச்சிக லக்கணம் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆசுமா மூலவியாதி வயிற்றுவலி முதலியவற்றால் அதிக தொந்தரவுகள் வரும் தனுசு லக்கணம் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வாயு சம்பந்தமான நோய்கள் நரம்பு நோய்கள் முதலியவற்றால் விபத்துகளால் கூட நீரால் கூட உங்களுக்கு தொந்தரவு வர வேண்டிய அமைப்பு உண்டு தனுசு லக்னம் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வாயு சம்பந்தப்பட்ட நோய்கள் இரத்த நரம்பு நோய்கள் முதலியவற்றால் விபத்துகளாலும் நீரிலான் கண்டம் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதாவது நோய் கண்டம் மகர லக்னம் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஹார்ட் இரத்த நோய் கீழ்வாதம் முதலியவற்றால் எதிரியின் ஆயுதத்தால் கூட ஒரு தொந்தரவு வரக்கூடிய அமைப்பு உண்டு இந்த லக்னத்தில் பிறந்தவங்க இப்படி இருக்கும்போது நீங்கள் உசாராக இருந்துக்குங்க கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கொடிய வயிற்றுவலி அதாவது பெண் மூலமான நோயாலும் மர்மஸ்தானமான நோய்களாலும் ஹார்ட் பலம் இருக்காது அதனாலும் உயரத்திலிருந்து கீழே விடுவதால் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு மீன லக்னம் மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு டைபாய்டு மூளைக்காய்ச்சல் நீரழிவு அதாவது சக்கரை சிறுநீரக கோளாறால் இதை மட்டும் இந்த தொந்தரவு வரும் என்று கூற வேண்டிய ஒரு அவசியம் உண்டு ஆகவே அன்பர்களே நண்பர்களே உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதை வந்து சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு அதனால் இந்த ஒரு அமைப்பு வந்து நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் இந்த லக்னமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் இது பண்ணிக்கிறது வேண்டியது நல்லது என்று கூறிக்கொண்டு மேலும் சிறப்பு வீடியோவில் சந்திப்போம் யூடியூப் நேயர்களுக்கு பணிவான சிறப்பான வணக்கங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நல்லாதவருடன் ஜோதிட வாசஸ்பதி சே தங்கவேலு நன்றி வணக்கம்